மனதோட ஆத்மா நிகழ்ச்சி. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை ஊரிலே அப்படிங்கிற மாதிரியான கவிதைத்துவமான வரிகள் எடுத்துட்டு இன்னைக்கு வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சோட போகலாம் அப்படிங்கறத டாக்டர் கேஆர் கேசா நம்ம கிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டே இருக்காங்க. சார், இப்போ தற்கொலை அப்படிங்கிறது பாமரனும் பண்றான், ஒரு அடித்தட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விவசாயி தன்னால் லைஃப் லீட் பண்ண முடியல அப்படின்னு இறக்குறாங்கன்னா அதுக்கு பேசிக் வந்து ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அந்த பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். நிறைய செலிப்ரிட்டி சூசைட் பண்ணுறாங்களே, இப்போ இந்த ஒன் வீக்காக அந்த சுஷாந்த் சிங்கோட சூசைடாக இருக்கட்டும், இதை தாண்டி 80s பார்த்தா ஆக்ட்ரஸ் ஷோபா, சில்க் ஸ்மித்தா, அவங்க லைஃப்லலாம் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. ஸோ குணால் அதே மாதிரி மோனல் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் இந்த ஒரு இது அட்டம் பண்ணுறாங்களே, எதனால்? ஒன்று சொல்லட்டுமா, நம்ம வந்து ஒரு தவறான நேரத்தில் இருக்கோம். சரி, இந்த அப்புறம் இந்த பாலிவுட் கோலிவுட்ல இருக்கலாம் சந்தோஷமாக இருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க வாழ்க்கையும் நடிச்சிட்டு தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வெளியில் சீனில் வேணால் நடிக்கிறேன்னு நினைக்கிறோம், வாழ்க்கையும் நாடகமாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க. வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு உள்ள கவலையில் தான் இருக்காங்க. நம்பர் ஒன், இவருக்கு இந்த விவசாயிக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை விட 10 மடங்கு ப்ரெஷர் இந்த மாதிரி பீப்புளுக்கும் இருக்குது, அதை நம்ம மறந்துடுறோம். அதாவது வெளியில் இந்த அப்படியே இது பண்ணி நடிச்சு நடிச்சுட்டு போனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு கிடையாது. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, டு பெர்ஃபார்ம், காம்படிஷன் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. லாஸ்ட் மினிட்ல கால்ஷீட்டு கட் ஆகும், கான்ட்ராக்ட் போகும், வேற ஒருத்தர் மாற்றி விடுவாங்க, அதுக்கு நம்ம நிறைய ஈல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு பிடிக்காதது சிலதெல்லாம் கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிட்டு நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மனசில் ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும், என்னடா இந்த தொழிலுக்காக இந்த ப்ரொஃபஷனுக்காக நம்ம நம்மளை ஏமாற்றிக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் நிறையா வருது. நாங்கள் நிறைய எந்த சினி ஃபீல்டு நிறைய பேரோட என் கான்டாக்ட் இருக்குது, நிறைய கவுன்சிலிங் வராங்கன்னு இல்லை, நிறைய பேரோட பேசும்போது சொல்லுவாங்க என்னோடய இமேஜ் இதனால் கெட்டு போகுது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆக்டர்ஸ் வந்து கேரக்டர் சூஸ் பண்ணி தான் ஆக்ட் பண்ணுவாங்க, சில பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் ஆகிறவங்க அது மாதிரி பண்ண முடியாது. நான் இதான் இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், நீ பண்ண முடியாது, பண்ணினா உனக்கு சான்ஸ் போயிடும். ஸோ அதுலேயும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டது தான் சுஷாந்த். ஆக்சுவலாக அந்த சுப்ச்சி ஏதோ ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க, தோனி படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் சமீப காலத்தில் அவருக்கு வந்து பெரிய ப்ரொமோஷன் ஒன்றும் கிடைக்கல, அது இல்லாமல் கோவிட், கோவிட்னால் லாக்டவுன், அதை விட முக்கியமாக நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த தனிமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. தனியாக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னாலே பொட்டன்ஷியல் டு ஹாவ் டிப்ரெஷன். இப்போ செலிபிரிட்டி சூசைட் பண்ணுறாங்கன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ்டு பண்ணுறாங்கல்ல, அது எதுவும் இம்பாக்ட் ஆகுமா பார்க்கும்போது? இதுதான் மேடம் நான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறது, நான் முதல் இப்போ மீட்டிங்லேயே சொன்னேன் இது ஹைலைட் பண்ணக்கூடாது, இதனால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு தான் அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாலினத்தால் வாழலாம்ங்கிற ப்ரோக்ராமே பண்ணலாம்னு நான் சொன்னேன். என்னென்னா ஆக்டர்ஸ் இந்த பெரிய பெரிய மனுஷங்களை எல்லாம் வந்து மக்கள் வந்து ஹீரோவாக பார்க்குறாங்க. டெஃபினட்டாக ரைட்டா? இப்போ வந்து பாருங்கள், ஒரு பொலிட்டிஷியன் வராரு அப்படின்னாங்க, சீஃப் மினிஸ்டர் வராங்க அப்படின்னா அவருக்கு எத்தனையோ பேர் அவருக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராவது பொலிட்டிக்கல் லீடர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா நிறைய பேர் தீ குளிச்சு செத்து போகிறாங்க, ஏன்னா என் தலைவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சூசைட் பண்ணவங்க நிறைய பேர் பார்க்குறோம். இதே தான் சினிஃபீல்டையும் சரி பிக் பீப்புளும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க, இந்த சில்க் ஸ்மித்தா சாகும்போது, சித்தார்த் சாகும்போது, இந்த மாதிரி பெரிய பெரிய மக்கள்லாம் சாகும்போது போர்ட்ரே பண்ணும்போது அவனே போயிட்டான் நான் எப்படி வாழ முடியும், அவ அப்பேற்பட்ட பணக்காரனே செத்து போயிட்டான்னா நான் என்னையா கடனை தாங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை ஒரு ரோல் மாடல், ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ சில்க் ஸ்மித்தா சாகும்போது நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ இது சுஷாந்த் இது பண்ணும்போதும் திரும்பி எனக்கு பயப்படுறது எத்தனை சூசைடு நடக்க போகுது, ஏன் இதை புரொட்டே பண்ணி மேலே 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 அதை விஸ்தாரப்படுத்திக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து சாகும்போது அவன் நிம்மதியாக விடக்கூடாதா? இந்த ஹாலிவுட் பாலிவுட்டில் மீடியாவில் அவன் மாட்டி மாட்டியே செத்து போகிறானுங்க, செத்தப்புறம் அவங்க குடும்பத்தையும் அவங்க வீட்லேயும் அதையும் அவன் அது பண்ணான் இது பண்ணான்னு போட்டு பிச்சு அவன் பர்சனல் லைஃப்பை டியர் பண்ணிடுறாங்க. சொல்லும்போது அது இன்னும் விகாரமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் விகாரங்கள் நிறையா வெளியில் வர ஆரம்பிக்குது, அதனால் ஒரு பக்கம் டிப்ரெஸ் ஆகிடுறாங்க, இவன்லாம் இப்படியா, நான் ஹீரோவாக வச்சுருந்தானே இவன் இப்படி இருக்கானா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் அவன் செத்து போயிட்டான், அப்போ நான் வாழ்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூசைட் நடக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கைட்லைன்ஸ் நாங்கள் சைக்காட்ரிக் அசோசியேஷனில் சொல்லியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் பேஜில் போடக்கூடாது, ஃபஸ்ட் சூசைடை ஃபஸ்ட் பேஜில் போடக்கூடாது, ஃபோர்த் பேஜுக்கு அப்புறம் தான் போடணும். ஒரு பேரா ரெண்டு பேராக்கு மட்டும் மேலே அந்த டீட்டெயில் இருக்கக்கூடாது, எலாபரேட் ஆகக்கூடாது. இது டிவியிலையும் ஹெட்லைன்ஸில் போடக்கூடாது, சொல்லக்கூடாது. லாஸ்டில் ஒரு பாசிங் ஒரு வேர்டாக தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது திரும்பி திரும்பி அந்த இதை பற்றி ரிப்பீட்டடாக அதை பற்றி போடக்கூடாது, ஒரு தடவை தான் போடலாம். ஒரு ஃபார்மர் சூசைட்னாக்கா இத்தினோண்டு ரெண்டு வரியில் போடுறீங்க. ஒரு மெகாஸ்டார் சூசைட்னா ரெண்டு பக்கத்துக்கு இருபது ரெண்டு நாள் இருபது ரெண்டு நாள் போடுறாங்க. அவரும் மனுஷன் தான், இவரும் மனுஷன் தான். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஈக்குவாலிட்டி கொடுத்தாதான். அப்போ அந்த சாவுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஒருத்தர் ஃபார்மர் வந்து செத்து போயிட்டாரு, இப்போ பட்டினியில் செத்து போயிட்டாரு, அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு யாராவது இடத்துல ஆக்ஷன் எடுக்கிறாமா? அதை போர்ட்ரே பண்ணி யாராவது நம்ம இப்போ ஹெட்லைனில் போடுறது கிடையாது, ஏன் பண்ணுறதில்ல? ஸோ அதே ஈக்குவாலிட்டி தான் தரணும். பொற்றையல் வந்து மெகாவை ஆக்கக்கூடாது, அது சைலண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதுலேருந்து நான் என்ன லீஃப் வாட் லெசன் வி டேக் அவுட் ஆஃப் இட், அந்த மாதிரி மெசேஜ் தான் நம்ம பப்ளிக்கு நம்ம தரணும். இதுதான் நான் வந்து மீடியா மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கூடிய ஒரே ரிக்வஸ்ட். நிஜமா, ஏன்னா இந்த சுஷாந்தோட சூசைட் அட்டம்ப்டில் ஒரு சின்ன பையன், நான் உன்னை ஹீரோவாக பார்த்தனே, அப்போ நீ இல்லை, நீ இல்லாத லைஃப்பை நான் எப்படி லீட் பண்ண முடியும்னு, மேபி அது பேப்பரில் வந்து இங்கே உண்மையானு கூட தெரில, ஒரு சின்ன பையனும் கூட சூசைட் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இந்த சூசைட் இதை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு நானே எங்கள் சோஷியல் ஒர்க்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் எல்லாமே ஏமாந்துட்டார், ஒன்றுமே இல்லை, அதனால் குழந்தைகளையும் நம்ம எல்லாம் சேர்ந்து செத்து போயிடலாம், பாய்சன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை ஒன்று கேட்குது, என்னப்பா இது மாதிரி இதில் சாகாமல் போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு இன்னொரு வழி வச்சுருக்கம்மா அப்படின்னு ஏகப்பட்ட வழிகள் சொல்லுவார். விஷம் குடிச்சு சாகலாட்டி என்ன என்ன பண்ணுறது? ஆனால் நிறைய பேர் நான் சொன்னேன் இல்லையா, பயப்படுவாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு கேட்பாளாம், ஏன்ப்பா சாகிறதுக்கு இவ்வளோ வழி வைக்கும்போது வாழ்கிறதுக்கு ஒரு வழியும் ஒன்று இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் மெசேஜ். அதனால உறவுகள் உறவுகள் உறவுகள்னு ஏன் நம்ம காலத்துலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதுவும் கூட்டு குடும்பம்லாம் இருபது பேர் இருக்கும்போது நீங்கள் தனியாக யோசிக்கிறதுக்கெலாம் அவ்வளோலாம் வேலை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன மூஞ்சில் சேஞ்ச் இருந்தாலும் எல்லாரும் எவனா ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவான், என்ன சித்தப்பா உன் மூஞ்சி சரியில்லைன்றான். ஸோ அது எப்படியும் கவலையில் வந்துடும், அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்துடும். தனியாக இருக்காங்க, அப்பா அம்மா பாட்னால் இருக்காங்க, இதாக இருக்குது. இப்போ ஒரு நாலு நாள் முன்னால் தான் அவனுடைய எக்ஸ் மேனேஜர் சூசைட் பண்ணி செத்து போகிறாங்க. ஸோ எல்லாமே ப்ரெஷர் லைஃப்பில், அந்த ப்ரெஷரை வென்ட் அவுட் பண்ணல. அதான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு லைஃப்பில் லைஃப் லைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நமக்கு லைஃப் லைன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒன்று. யாராவது ஒருத்தரில் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதாவது அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பால்ய ஸ்நேகிதன், அதான் திரும்பி சொல்கிறோம், பால்ய ஸ்நேகிதான்னு சொல்கிறோம் இல்லையா. சின்ன வயசுலேருந்து உங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர், ஒன்றை ஒன்றாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய, உன்னுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா நிறையா ப்ராப்ளத்தை நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்ம இது பண்ணலாம். அடுத்தது என்னென்னா, இந்த செலிப்ரிட்டி சூசைடு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் எக்கனாமிக்கல் பர்டன் ஒன்று இருக்குது. அதுதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ செலிபிரிட்டிஸ் அப்படிங்கும்போது தெரிஞ்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் சொல்லிடுறோம். போன வருஷம் சித்தார்த்த ஓனர் அவருக்கு இல்லாத சொத்தா, ஏகப்பட்ட சொத்து இருக்குது. ஆனால் என்ன, விற்கணும்னு நினச்சாரு, விற்க முடியல, அதனால் வெளியில் கடன் வாங்கிட்டாரு. அவனுக்கு பதில் சொல்ல நம்ம முடியாது. இது ஹானர் சூசைன்னு ஒரு ஒன்று வருமா, ஒரு ஹானர் சூசைன்னு ஒன்று உண்டு. ஜப்பான்லலாம் இது ஹானர் சூசைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜப்பானில் உன்னை அவமரியாதைப்படுத்திப்பா மாதிரி கோர்ட்டில் ஏதாவது தீர்ப்பு கொடுத்துட்டாங்கனாலோ, நீங்கள் உங்கள் மரியாதை குறைஞ்சிச்சினாலும் சூசைட் பண்ணிடுவாங்க ஜப்பானில். அந்த மாதிரி இது ஹானர் சூசைட் மாதிரி வரும். எப்படின்னா மக்களுக்கு பதில் சொல்ல முடியல, ஷேரு விற்கலை, இருக்குது சொத்து ஆனால் விற்க முடியல. அவர் நினச்சிருந்தாருனா என்ன பண்ணிருக்கலாம், அவங்க அவ மாமனார் பெரிய ஆள், பெரிய பொலிட்டீஷியன், அவருக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருந்தது. யாராவது ஒருத்தாண்ட ப்ராப்பராக நீங்கள் போய் டவுன் டு எர்த் உட்காந்து பேசியிருந்தோம்னா நிச்சயமாக சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதை கேட்க அவரோட ஈகோ இடம் கொடுக்கல. ஹெல்ப் சீக்கிங் முதல்ல, எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்குன்னு ஒரு மென்டர் வச்சுக்கணும். ஏதாவது ஏதாவது குருஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மென்டர் ஒருத்தா யாராவது இருந்திருந்தாங்கன்னா மேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்கலாம். இந்த மென்டர்ஷிப் ஒன்று வேணும், கைடுன்னு ஒருத்தர் வேணும், ஃப்ரெண்ட்ஸுன்னு வேணும், குடும்பம் வேணும். குடும்பம் குடும்பத்தோட ஒன்றிணைந்து இருந்தால் நிச்சயமாக இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
நிச்சயமா வாழ நினைத்தால் வாழலாம் அப்படிங்கிறதுல கேஆர்கே சார் வந்து ரொம்பவே தெளிவாக ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா தற்கொலை இல்லாத திருச்சியை நாங்கள் உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த வாழ நினைத்தால் வாழலாம் நிகழ்ச்சியை நம்மளுடைய மனதோட ஆத்மாவில் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற அந்த ஆட்டோகிராஃபில் சொன்னாங்க, அதாவது ஒளி தாங்கும் கற்கள் தானே, சாரி வலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் வலியை தாங்கிக்கிற ஒரு பக்கம் இருந்தால் மட்டும்தான் அவனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கும் போது என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க, லைஃப்பில் தோத்துட்டா எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி எந்திரிச்சு நடக்கணும், ரோட்டில் வழுக்கி விழுந்துட்டா யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஓடிடணும், என்ன டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. லைஃப்பில் தோத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்னு கெத்தாக லைஃப்பை வாழணும் அப்படின்னா நமக்குள்ளே அந்த பாசிட்டிவ் நோட் வேணும். ஒரு உயிர் ஒரு இந்த மண்ணுக்கு வந்து பிறக்கும் போது அந்த குழந்தைய கையில் ஏந்தும் போது ஒரு ஃபேமிலியில் இவ்வளோ சந்தோஷப்படுறோம், அந்த அம்மாவாக இருக்கட்டும் அந்த குழந்தைய வாங்கும்போது அந்த அப்பாவாக இருக்கட்டும், ஒரு உயிர் பிறக்கும் போது இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு குழந்தை பிறப்ப வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா எடுத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் அதே உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த உயிர் போறதுக்கு அந்த குடும்பமும் அந்த சமுதாயமும் தான் அடிப்படை காரணமா இருக்கு. ஸோ தோள் கொடுக்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டை அந்த உயிருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனித உயிர்ங்கிறது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. சாதாரண எப்படி சொல்கிறது சின்ன பிள்ளைத்தனமான காரியங்களுக்காக அதில் போய் நீங்கள் டெஸ்டிங்லாம் பண்ணி தயவு செஞ்சு உங்களுடைய உயிரை மாச்சிக்காதீங்க. இந்தியாங்கிறது ரொம்பவே பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்னு சொல்லி தான் வெளிநாட்டவர்கள்லாம் வந்து இந்தியாவை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. கோயில்களும் குடும்பங்களும் நிறைய இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் ஈவன் தமிழகத்தில் இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் நம்ம எல்லாம் விட்டுட்டு தற்கொலை இல்லாத திருச்சியை மட்டும் இல்லை தற்கொலை இல்லாத இந்தியாவே உருவாகணும் அப்படிங்கிறது தான் இந்த வாழ நினைத்தால் வாழலாம்ங்கிற நிகழ்ச்சி மூலமாக நேர்களாகிய உங்கள் எல்லார்கிட்டையும் ஆத்மா மருத்துவமனையோட தலைமை மனநல மருத்துவர் டாக்டர் கேஆர்கே சாரும் அஸ் ஆங்கரா நதியா ஆகிய நான் பணிவான வேண்டுகோளை வைக்கிறோம். ஸோ லைஃபை உங்களை விட உங்கள் லைஃபை யாருனாலே சந்தோஷமாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நோட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு லைஃபை சந்தோஷமாக வாழுங்க, வாழ நினைத்தால் வாழலாம். நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.